வலி வலிக்குது, தாங்க முடியலையே. அம்மா, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன பண்ற? சோபனா, 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 எங்க இருக்க? என்ன இப்ப படுத்துட்டு இருக்கா? என்னாச்சு சோபனா, என்னாச்சு? கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேங்க, அப்போ இடுப்பு சுளுக்கு கிச்சுங்க. சரி வாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். சின்ன இடுப்பு சுளுக்கு, இதுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? அங்க செல்ஃப்ல பெயின் பாம் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சரி, எடுத்துட்டு வரேன். ஐயோ, இந்தாம்மா, இந்தா. என்னங்க ஏன்ட்ட கொடுக்குறீங்க? நீங்களே கொஞ்சம் எடுத்து தேய்ச்சி விடலாம்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் அவனை பார்க்க போனோம். இந்த நீயே தேய்ச்சிக்கோ. என்னங்க இப்படி சொல்றீங்க? பொண்டாட்டி இப்படி வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ உங்க ஃப்ரெண்டை பாக்குறது தான் ரொம்ப முக்கியமா? அது போங்க, அது கல்யாணம் பண்ண பாருங்க. என்ன அது? ஒன் ஹவர்ல வந்துடுறமா? ஏன் அங்கேயே இருந்துட வேண்டியதானே? அம்மா, என்னம்மா இடுப்பு வலி எல்லாம் சரியா போச்சா? ம், சரியாயிருச்சுங்க. தைலம் தேய்ச்சியா? நான் இடுப்பு வலியில கத்துறத பார்த்து பக்கத்து வீட்டு மீனாட்சி வந்துட்டா. அவளோட வீட்டுக்காரர் கருணாகரன் இடுப்புல சுளுக்கு எடுக்கிறதுல கில்லாடியா. அவ அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் உடனே வந்துட்டாரு. அவரு என் இடுப்புல ஒரு எண்ணெய போட்டு தடவு தடவுன்னு தடவுனாரு பாருங்க. உடனே சுளுக்கு இருந்த இடமே தெரியல பாத்துக்கங்க. இனிமே எங்க சுளுக்கு எடுக்கணும்னாலும் என்ன கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.